Hey, I'm Sick Family. Welcome back. 자리 골비야, 자라래 와투비야, 내내 좋티기야, 빨라래 떨기야. 여러분 எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரிதாபங்கள் சேனல்லேருந்து வந்திருக்கிற புது வீடியோ ரவுடி பாவங்கள். எனக்கு இந்த ரவுடி பாவங்கள் அப்படின்னாலே அவங்களோட ஏதோ ஒரு வீடியோவில் ஜிம் வீடியோன்னு நினைக்கிறேன், அதில் ஒரு ரவுடி மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். ஏய், நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் ஜிம் ஜகா. அப்போ கோபி என்ன டக்குன்னு, எது ஜிம்க்கு சக்காவா அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த ரவுடி பாவங்கள் அப்படின்னும் போது எனக்கு அந்த அவங்களோட அந்த ரவுடிஸை வச்சு சின்ன சின்ன விட்டு விட்டு அவங்களோட வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கேன்னா, இதில் வந்து ஃபுல்லாக வரப்போகுதுன்னும் போது எனக்கு ரொம்ப ஒரு குஷியாக இருந்தது. ஸோ அதனால் நம்ம அதை பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் அந்த டிஸ்க்ளைமர்லேயே வந்து இந்தியன் தாத்தா மாதிரி நம்ம கோபி தாத்தா வந்திருக்காரு, என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு 14 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்து கற்பனையே. இவை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதையும் மீறி நீங்கள் புண்பட்டிருந்தால் சாரி, பேச்சு பேச்சாதான் இருக்கணும். பேச்சு பேச்சாதான் இருக்கணுமா? அப்ப ஏதோ உள்ள இருக்கு, பார்க்கலாம். ரெவடி ரவுடியா? இங்க வா. யாரு இந்த குமாரசாமி? இவனா அப்பா, இவன் பெரிய ஃப்ராடு பாயுங்க, நம்பிக்கை இல்லையா? இப்ப பாரு தம்பி, நான் வந்து இப்ப காலையில டீ குடிக்க போனேன், எல்லாம் பாத்திய, அத ஒரு கதையா சொல்லு. டீ குடிக்க போனாரு, போய் ஒரு டீ சூடான்னு கேட்டாரு. அப்படியே டீ டீய பண்ண கையில் எப்படி போறீட்ட பாத்துக்க. உடனே என்ன பண்றது, ஒரு டிஷ்யூ வாங்கி போலீஸ் மாதிரி வாயில மிமிக்ரி பண்ண வைக்க ஓடி. இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு எல்லாம் பேசாம போற மாதிரியான ஒரு வருமா என்ன கண்ணு காணாம நான் போறது இருக்கட்டும். நீ என்ன நடு ரோட்ல ஏதோ அம்பானி கல்யாணத்துக்கு வந்து ஆக்ட்ரஸ் மாதிரி நிக்க? ஓ, படிப்பறிவு இல்லையா? அதனாலதான் ரவுடிங்கிற. என்ன போன என்ன ரவுடி, இப்ப நான் என்ன பண்ணணும், என்ன மேட்ச் பண்ணுவோம்? பயப்படணுமா? பயம் வரலையடா, அப்புறம் பார்த்தா பயம் வர மாட்டேங்குது. நான் ஏரியாவோட ஃபார்ம் ஆகிட்டு இருக்கேன். ஃபார்ம் ஆகிட்டு? ஆமா ஆமா அருணு. ஆமா அருண். எங்க ஆமா அருண்னு பேர் சொன்னா பயம் வருமா சார்? சிரிப்பு தான் வரும். ஆமா அருண். கங்காரு சிலிங்க. கங்காரு சிலிங்க விவேகா? ஆமா. என்ன
ஆஸ்திரேலியால இருந்து கங்காரு கடத்திட்டு வந்தாரா? கடத்திட்டு இல்ல, கங்காரு வந்து ரோட்ல குத்திட்டாரு. 10 ரூபாய் கம்மியா கேட்டான். 1 ரூபாய் போடு. இன்னையில இருந்து அப்படியே பாம்பிட்டாரு. பாரு டேய், நீ சொன்ன எந்த கதையுமே சீரியஸா இல்லடா. அப்ப ஊர்ல இருக்க ரவுடில இப்படி தான் பேரை வச்சு சுத்தி இருக்காங்களா? ஆமா. இங்க என் பேருக்கு முன்னாடி இது என்ன அட முடியும்? ஃபுல் டைப்பா இருக்கு. போலீஸ் குடுக்குற ஐடென்டிட்டி. அதான் வாயில வரலையே ஐடின்னு சொல்லி ஈஸியா முடிச்சிருக்கு. ஐடி ஏன் அது எப்படி பேர் வருது? அது நார்மலா அருண் இருந்தா போறது. அருண்னா என்ன? அருண் நம்ம கிளாஸ்மேட் அருண். ஆமா அருண். அப்படி போறது பயங்கரமா இருக்கு. பேரை சொல்லியே போகிறோம். ஏய் ஆமா அருண் வந்திருக்கேன்னு எட்டி ஓத்துட்டு இருக்கேன். நானே பிற ஃபார்ம் ஆகிட்டு இருக்கேன். நானு 10 ரூபாயா? ஏன்னா பெரிய ரவுடியா ஃபார்ம் ஆகிருக்கேன்னா 10 ரூபா கேட்குற. ரவுடியா 10 ரூபா கேட்கல.2 ரூபாயா? சும்மா விட போறேன். எடுத்த வருமா போட்டீங்களா? ஆதித்ய வருமா? இல்லைங்க, அந்த வர்ம ஒர்க்க தான் ஆகாது. கமல் சார் அதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணி எங்கேயெல்லாம் குத்துவார். இவர் பொய் தாத்தா. எந்த ஒரு இந்தியன் தாத்தாவும் எந்த ஒரு வர்மக்களையும் அக்கில்ல குத்த மாட்டாங்க. இவர் அக்கில்ல குத்துனார் இல்ல, இவர் ஃபேக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு ஏத்த மாதிரி அது வேலை செய்யல பாருங்க. கார்த்திகாய்
திருநெல்வேலியில் இருவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் ராமநாதபுரத்தில் ஐவர் கொலை வழக்கில் ஒருவர் சரணடைந்துள்ளார். எல்லா ஊர்லயும் ரவுடிகள் இருப்பாங்க தம்பி, தெரியுதுல்ல. அதனால அப்புறம் என்ன, அந்த ஊரை மட்டும் நொட்டுற, ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே இதை சாக்கா எடுத்து வந்துடுவீ. அவருஷம் ஒவ்வொரு ஊர்ல என்ன இருக்கு, ஆனா ஒரு ஊரை மட்டும் குறை சொல்றது பிஞ்சு செருப்பு. எவ்வளவு தைரியம் தான் இந்திய தாத்தாவுக்கு முன்னாடியே நடந்தது. நடந்து அவர் இந்தியன் தாத்தா இல்லையா, யாரும் இந்தியன் தாத்தா வர்மம் போட்டதுனால அவர் இந்தியன் தாத்தா மாற்றி சுத்துறாரா? மன உளைச்சலுக்கு ஆளாக கூடாது. எங்க அப்பா கூட கூலி வேலை தான் சார். அப்புறம் நாங்கெல்லாம் வந்தவங்களெல்லாம் படிச்சு விட்டு ஏதோ இப்போ வந்து ஃபேமிலி நல்லா இருக்கு. அப்படி நீங்க கூலி வேலை தான், எதுவும் மூட்டை தூக்குறீங்களா? இல்லை கல்லு உடைக்கிறீங்களா? எதுவும் ரோடு போடுற கான்ட்ராக்ட்ல இருந்து வேலை பார்க்கறீங்களா? இல்ல அது போலான்னு பார்த்தா வேணாம் இருந்துறேன்னு சொல்றேன். எதுவுமே இல்லைன்னா அப்ப என்னதான் கூலி வேலை பாக்குறீங்க நீங்க? ஒருத்தர் போவாரு, அவர் ஒருத்தர் வெட்டுவாரு. எது அப்புறம் கிளிப்பு கிட்டு போய் நாங்க வெட்டு 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 வெட்டி விட்டு ஓடிடுவோம். ஓடிடுவியா? ஆமா. எனக்கு பார்லேஜி பிஸ்கெட்டுக்கு ஃப்ரீயா கொடுக்குற சக்திமான் லேபிள் தான் தெரியும். இந்த லேபிள் தான் தெரியாது. நீ விட்டுருக்கீங்க, ஜாலியா போயிட்டு வருவாங்க. வரல தம்பி, நீ மனசுக்கு
ஒரு பிளாஸ்டிக் மட்கி போறதுக்கு 2500 அது மட்டும் இல்ல மட்ட ஊருகாய வாங்கி சாப்பிடுறாங்க. மட்ட ஊருகான் அதுக்கு பேர் வந்ததை மட்டையில மடிச்சு தந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியும் பிளாஸ்டிக் காட்டி பிளாஸ்டிக் தேசமாக்கி தான் ஒன்னமா விஷக்கிருமிகள் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு நாசமாட்டான் போகும். மயங்கப்பட்டு விழுந்துட்டான். மயங்கினாலும் விட மாட்டேன். அவனுக்கு வர்மத்தை போட்டு எதுவுமே எழுப்பு நாட்டுக்காக பழியடைய இழந்திருக்கேன். அதுக்கு அது எப்படி இழந்தேன்னு சொல்றேவா? எப்படி உள்ள விடுவேனா? அந்த இடத்துல குழப்பமான ஒரு ஐயோ என்ன கொள்ள பாக்குறாங்க பாப்பம் சொல்றேன். இது ரவுடி பாவங்கள் கிடையாது, இந்தியன் டூ ரோஸ்ட்டு. நல்லா இருந்தது. இந்த நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் இது இப்போ லேட்டஸ்ட் ரவுடி அந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி பேசியிருந்தாங்க. இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு நீயா நான் ரியாக்ட் பண்ணியிருந்தோம் ஜபர்ராஜின் ஒருத்தரை பற்றி எல்லாம். இப்போ அந்த ஏரியாவில் இருப்பாங்கல்ல அந்த புள்ளிங்கோ மாதிரி, அவங்கெல்லாம் வந்து எது கெத்து அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த ஃபுட் அந்த வீடியோ பார்த்த மாதிரியே இருந்தது. அந்த வீடியோவில் என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் இவங்க விஷுவலாக நமக்கு காட்டியிருக்காங்க. நல்லா இருந்தது. நான் ஆக்சுவலி அந்த ஜிம் சக்கா ஜிம்க்கு சக்கா அது மாதிரி வேறு மாதிரி எதிர்பார்த்தேன். இது வேறு ஃப்ளேவரில் இருக்குது. இடையில இந்தியன் தாத்தா வந்ததும் நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், பட் மறுபடியும் சொல்லுவோம். இந்த இந்தியன் தாத்தா வந்தார் இல்லை, அதில் இப்போ எப்படி இந்தியன் தாத்தாவை ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, இந்தியன் தாத்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த நாட்டில் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் பெருகி போச்சு, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே முத திருத்துங்க, அப்போ தான் அந்த நாடு திருத்த முடியும் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுகிறாரு. இப்போ பக்கத்தில் இருக்கிறவர் கேட்குறாரு, ஆமாம் யார் நீங்கள்? இந்தியன் தாத்தா. எதுக்கு வந்திருக்கீங்க இங்கே? இந்தியாவில் லஞ்சம் ஊழல்லாம் ஒழிக்க வந்திருக்கேன். எப்படி வந்தீங்க? கள்ள பாஸ்போர்ட்டில் நீயே லஞ்சம் கொடுத்து வந்து கள்ள பாஸ்போர்ட்டில் தானே வந்தார். அதை நம்ம யாருமே கவனிக்கல. இவரே கள்ள பாஸ்போர்ட்ல லஞ்சம் கொடுத்து வந்து விட்டு லஞ்சம் தொலைக்க போறாரா அப்படின்னு. இந்தியன் ஒன்ல எப்படி இருந்த இந்தியன் தாத்தாவை இந்தியன் டூல கள்ள பாஸ்போர்ட்ல வர வச்சு மனத்தை வாங்கிட்டு இல்ல. எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீட்டுல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். நல்ல குடும்பம். அவா 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 அவா